மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சினி செல்வதுரை. வடக்கு மாகாணத்தில் தொழில்துறையை மேம்படுத்துவதனூடாக வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீபன் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அதன்போது வடமாகாணத்தில் காணப்படும் வளங்களை அடையாளப்படுத்தி புலம்பெயர் உறவுகள் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என ஆளுநர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை காண முடியும் என ஆளுநர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த 11ஆம் தேதி முதல் மூடப்பட்டிருந்த திருக்கோவில் வைத்தியசாலையின் செயற்பாடுகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. கொழும்பில் இடம்பெற்ற அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலையொன்றில் மரதன் ஓட்டப் போட்டியில் பங்கேற்ற மாணவன் சுகயினமடைந்த நிலையில் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மாணவன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இடம்பெற்ற எதிர்ப்பினை அடுத்து வைத்தியசாலை மூடப்பட்டது. சம்பவம் தொடர்பில் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையை மீண்டும் திறக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கொஸ்லந்த மீரியபெத்த பட்டாவத்த பகுதியில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பட்டாவத்த தோட்டத்தில் 14ஆம் 15ஆம் லயன் வீடுகளின் மேல் பகுதியில் மண் சரிவு காணப்படுவதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் ஆய்வு செய்யும் வரை இது குறித்து எதுவும் கூற முடியாதென பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் எம் உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஆபத்து சூழ்நிலையின் போது விரைவான தீர்வுகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை பலாங்குடை கல்தொட்ட பிரதான வீதியின் நவநெளிய பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் இவ்வீதியினூடாக அம்பேவல தனமல்வில முனராகல உள்ளிட்ட பகுதிகளுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவை அகற்றும் பணியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்களும் பிரதேசவாசிகளும் ஈடுபட்டனர். இந்த பிரதேசத்தில் அடிக்கடி மண் சரிவு ஏற்படுவதால் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் நூற்றாண்டின் தொடக்க விழாவை சிறப்பிக்கும் முகமாக இறைப்பணியின் பொது முகாமையாளர் சுவாமி நிலமாதவானந்தர் தலைமையில் முப்பெரும் விழா நடைபெறவுள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை புளியந்தீவு வாவிக்கரை வீதி 2 சுவாமி விவேகானந்த கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு நிலைய அடிக்கல் நாட்டு விழா நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் விவேகானந்தா மனித வள மேம்பாட்டு நிலையத்தின் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கல்லடி பாலத்தடியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பீடம் அடங்கலாக சுவாமி விவேகானந்தரின் திருவுருவச்சிலை திரை நீக்கம் செய்யப்பட்டு பொது விழாவும் இடம்பெறவுள்ளது. இந்நிகழ்வுகளில் இந்திய வேலூர் மாவட்ட உலகளாவிய ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் மடங்கள் துணை செயலாளர் ஸ்ரீமத் சுவாமி போதசரானந்தஜி மகாராஜ் கலந்து சிறப்பிக்க உள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நாடகத்துறையில் மிகப்பெரிய தளத்தை உருவாக்கியுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி சி ரகுராம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற உலக நாடக விழா 2024 நிகழ்வில் தலைமையேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாண நாடகத்துறை வரலாற்றில் யாழ் பல்கலைக்கழகத்தை தவிர்த்து பார்க்க முடியாத நிலை உள்ளது. சமூக அரசியல் மற்றும் விடுதலை சார்ந்த நாடக ஆற்றுகைகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட்டனர். நாடகத்துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு குறித்த துறையில் சந்தர்ப்பத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அம்பாறை லாகுகல நுகேவெவ குளத்தை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மக்கள் பாவனைக்காக கையளித்தார். வறட்சியான காலங்களில் விவசாயிகளின் பயிர் செய்கைக்கு தேவையான நீரை பெற்றுக் கொடுப்பது இதன் நோக்கமாகும். இந்த குளத்தின் புனரமைப்பிற்காக 8 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.
மூதூர் பிரதேச செயலக உள்ளூர் சமூகத்திற்கான மனித கடத்தல் தொடர்பான தெளிவூட்டல் பிரதேச செயலக ஒன்று கூடல் மண்டபத்தில் நடைபெற்றது. இது தேசிய கடத்தல் தடுப்பு பணிக்குழுவின் மேற்பார்வையின் கீழ் IOM மற்றும் MCO நிறுவனத்தினால் நடத்தப்பட்டது. இதில் MCO நிறுவன உத்தியோகத்தர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். நாட்டில் அதிக வெப்பநிலையால் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக மத்திய மலைநாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைவடைந்து வருகிறது. இந்நிலையில் ஹெட்டன் மஸ்கெலியா, நோவுட், கொட்டகல உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு பாரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஹெட்டன் நகரசபை பிரதேசத்தில் 2 நாட்களுக்கு ஒரு தடவையே குடிநீர் வழங்கப்படுகிறது. நீரின் தேவை அதிகரித்துள்ளதால் நீரை வீண் விரயமாக்காது பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.